இந்த கலவை வந்து பெருசாச்சுன்னா 1 லட்சம் போகும். அப்படிங்களா? பாலுக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்களா? அது மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா எல்லாருமே பால் அப்படிங்கிறத பாக்குறாங்க. பாலுக்கு அப்பாற்பட்டு நீங்க அதை வந்து சோப்பு தயாரிப்பாங்க. காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் ஒரு 40-50 வகையான காஸ்மெட்டிக்ஸ். ஒரு 18 வயசு பையனுக்கு வந்து ஒரு செல் வந்து உடம்புல இறந்து போச்சுன்னா 30 நாளுக்கு அந்த செல் ரீப்ரொடியூஸ் ஆகும். ஒரு 50 வயசு ஆச்சுன்னா ஒரு 45 நாள் 50 நாள் ஆகும். அப்ப இதை நம்ம பால் குடிச்சிட்டு வந்தோம்னா செல்ஸ் வந்து சீக்கிரம் வந்து வரும். இப்போ வந்து 25 நாள்ல வர்றது குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வர மாதிரி நம்மளுக்கு வந்துடும். 1 லிட்டர் நாங்க 3000 ரூபாய் கொடுக்கறோம். 1 லிட்டர் 3000 ரூபாய். ஆனா வெளியில வந்து ஒரு சங்கு 100 ரூபாய். ஓ, ஒரு சங்கல வந்து பாத்தீங்கன்னா 10 ml தான் இருக்கும். இந்த ரோட்ல ஓட்டிட்டு போறாங்களா, அவங்க ஒரு சங்கல வந்து ஒரு 10 ml இருக்கும். அவங்க 50 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க 1 லிட்டர் 1000 ரூபாய் இல்ல, 1 லிட்டர் வந்து 5000 ரூபாய். 5000 ரூபாயா? ஓ, 8000 ரூபாய்க்கு எல்லாம் போகுது. ஓ, இந்த தாம்பரத்துல எல்லாம் ஒரு சங்கை 750 ரூபாய். அப்ப பாத்துக்கோங்க, 1 லிட்டர் எவ்வளவு கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல ஃபேட்டும் கிடையாது, கலோரிஸும் கிடையாது, ரொம்ப லைட்டா இருக்கு. இப்ப தாய்ப்பால் மாதிரியே இருக்கும். நீங்க டெய்லி இந்த கழுதை பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைக்கிறேன், ஸ்கின் எல்லாம் பயங்கர பிரைட்டா மாறிடும். உங்களுக்கு வந்து இதோட முடி இருக்கு பாத்தீங்களா, இந்த முடி வந்து ஒரு பஞ்ச் வந்து 100 ரூபீஸ். ஓ, பொருளாதார வளர்ச்சி ஆகணும், மந்தமா இருக்கு, அந்த கலையை கொண்டு போய் 2 நாள் நிப்பாட்டினீங்க வளர்ச்சி அடையும், மாற்றங்கள் ஏற்படும். அப்போ அதுக்கு இதெல்லாம் நம்பிக்கை அந்த காலத்துல இருந்தது. தென் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு பொண்ணு ஏஜ் கட்டன் ஆயிடுச்சுன்னா ஒரு அவங்க வீட்டுல இருந்தா வந்து கழுத வச்சிருக்கவங்க வீட்டுல இருந்தா வந்து தாவணி எடுத்துட்டு வந்து சேலை எடுத்துட்டு வந்து பொண்ணு கட்டுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஆன்டிபயோட்டிக். இந்த கழுதையோட லத்தியில இருந்து எல்லாமே ஆன்டிபயோட்டிக். இந்த கழுதை இருக்குன்னா இது வந்து நம்ம வாங்கும் போது வந்து இது முதுகெலும்பெல்லாம் வந்து கரெக்டா உடையாம இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு 200 கிலோ இருக்குன்னு வைங்களேன் ஒரு கழுதை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் ஏத்துறத, நம்ம ஊர்ல வெயிட் ஏத்த தான் பயன்படுத்துவாங்க. 100 கிலோ கழுது இல்ல 200 கிலோ ஏத்துவாங்க. அப்ப அதோட முதுகெலும்பெல்லாம் உடஞ்சு போயிடும். அதோட வாழ்க்கை வந்து 25 வருஷம் to 30 வருஷம் வாழும். நம்ம ஆளுங்க கரெக்டா அதை பராமரிக்கிறதுனால 7 வருஷத்துல இறந்து போயிடும். இதோட காலை செக் பண்ணணும், இது கால் இந்த மாதிரி இருக்கு, அடிப்படாம இருக்கா, அடியில செக் பண்ணணும். அப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மூக்கு இதெல்லாம் நம்ம செக் பண்ணி ஆகணும். பல்லு வாய் எல்லாமே செக் பண்ணி ஆகணும். சிலது ஓட்ட போட்டிருப்பாங்க, அடையாளத்துக்காக போடுவாங்க. அடையாளம் அப்படின்னா இப்போ ஏன் கழுது அப்படின்னு தெரியணும், அதுக்காக போடுவோம். இப்போ நீங்கள் ஒரு 10 கழுதை வச்சுருக்கீங்க, அவர் ஒரு 10 கழுதை, நான் ஒரு 10 கழுதை, எல்லாம் ஒன்றும் ஓட்டிட்டு போகிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு இடம், எனக்கு ஒரு அடையாளம். நெருப்பில் கூட அவங்க போடுவாங்க. அந்த அடையாளத்துக்காக நெருப்பில் சூடெல்லாம் சூடெல்லாம் போடுவாங்க. நம்ம வைட்டமின் டி வந்து அதிகப்படுத்தும். வைட்டமின் டி நீனாலும் வெயில் நிற்கிறதுனா அதிகமாக கிடைக்கும். வெயில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வைட்டமின் டி எதுலேயும் இருக்காது. வைட்டமின் டி கழுதப்பால் இருக்குது. வைட்டமின் டி இல்லைன்னா நம்ம உடம்புல வந்து உங்களுக்கு கால்சியம் சத்து உடம்புல நிற்காது. கால்சியம் சத்து உடம்புல நிற்கணும்னா உடம்பு நம்மளோட எலும்பெல்லாம் பிரேக் ஆகும், ரொம்ப டயர்டாகும். அப்போ அது உள்ள அதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அப்போ ஸ்கின் ரிலேட்டடாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். குண்டான உடம்பை வந்து ஒல்லியாக மாற்றிடும். ஏன்னா உடம்புல இருக்க நச்செல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு சயின்டிஃபிக்காகவே இதுக்கான எல்லாமே இருக்கு. இப்போ என் கையிலேயே வந்து சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் இருக்கு. சூப்பர் சார். மீன்ஸ் நான் பண்ணல, ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படிங்கும் போது கழுதப்பால் வந்து எல்லாத்தையும் குடிச்சிட்டுலாம். அதுல வந்து ஃபேட் வந்து 0.5 to 1.5 தான் இருக்கும். மற்ற அனிமல்ஸ் எல்லாம் 100 ml. மற்ற அனிமல்லாம் 4, 5, 6 இருக்கும். இது வந்து தாய்ப்பால் மாதிரியே இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும். பால் மாதிரியே இருக்காது. அப்படிங்கும் பொழுது இதை நீங்க நம்ம மருத்துவ ரீதியாக பண்ணும்போது இந்த பாலை வந்து நீங்க 6 மாசம் கூட நீங்க ஃப்ரீசர்ல போட்டு வைக்கலாம். கெட்டு போகாது. ஃபேட் இல்லை, ஃபேட்டும் கிடையாது, கலோரிஸும் கிடையாது. திருப்பதிக்கு வெங்கடாஜலபதிக்கே வந்து குபேரன் தான் வந்து அவர் கல்யாணத்துக்கு கடன் கொடுத்துருப்பாரு. ஆமா, இன்னும் அவரால் திருப்பி கொடுக்க முடியல. அப்போ குபேரோட வாகனம் பாத்தீங்கன்னா கழுத. அப்போ தெய்வீக ரீதியில வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அருமையான ஒரு விலங்கினம். இதை வச்சிருந்தாலே நம்மளுக்கு அதிர்ஷ்டம். போட்டோ பார்க்கும்போது அதிர்ஷ்டம் சொல்றாங்க. அப்போ வச்சிருந்தா முழுசா எல்லாமே அதிர்ஷ்டம் தானே? அது உண்மைதான் மேடம்.